வணக்கம். நான் தான் உங்க ஏஎன் சண்முகம். ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஸ்தான பலன்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில இது வந்து ஏழாவது வீடியோ பதிவு. ஏழாம் இடத்துக்கு உண்டான ஸ்தான பலன்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காலகுரு சித்தத்துப்படி ஜாதகத்துல ஏழாம் இடமா எது வரும்னு பார்த்தோம்னா துலாம் வரும். அந்த இடத்துக்கு அதிபதி யாரு பார்த்தோன்னா சுக்கரன் சொல்லுவாங்க. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்கள் வந்து எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து மேச லக்கணமாக இருக்கலாம், இல்லை ரிசப லக்கணம், மிதுன லக்கணம், இல்லை கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்ச லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம். இந்த 12 லக்கணங்களில் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் இருக்கலாம். ஜாதகம்னு ஒன்று நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இப்பொழுதே எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், இல்லை குறுக்க ஒரு சிவப்பு வரல கோடு கிழிச்சிருக்கோம், அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீடு. அதை தான் லக்கணம் சொல்லுவாங்க. அந்த லக்கணத்திலேருந்து கணக்கு பண்ண வரக்கூடிய இடம் ஏழாம் இடம். அந்த இடத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தோம்னா கலத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது திருமண ஸ்தானம் சொல்லுவாங்க, கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு அமையக்கூடிய நண்பர்கள் எது மாதிரியான நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க, அது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை பெண் நண்பர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எது மாதிரியான நண்பர்கள் அமைவாங்கிறத ஏழாம் இடத்தை வச்சு பார்த்து சொல்லிடலாம். நல்ல நண்பர்கள் அமைவாங்களா இல்லை தீய நண்பர்கள் அமைவாங்கிறத அதில் இடம்பெறக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய சன்மானமாக இருக்கட்டும், இதை பற்றி சொல்லக்கூடிய இடமும் ஏழாம் இடம் தான். என் பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது யாராவது கேட்டாங்கன்னா உடனே அவங்களோட ஜாதகத்துக்காக ஏழாம் இடத்தை பார்த்தாலே அதில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, அடிவயிறு சம்மந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள், அடிவயிறு சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனையும் சொல்லக்கூடிய இடமும் ஏழாம் இடம் தான். குழந்தைகளுடைய மரணத்தை பற்றி, அதாவது ஒருத்தவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட ஆயுள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எது மாதிரியான தோஷம் இருக்குங்கிறதையும் ஏழாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம், எந்த வியாபாரம், பாத்திரக்கடை வியாபாரம், துணிக்கடை வியாபாரம், எந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்களா, வியாபாரம் பண்ணால் சிறந்து விளங்குவாங்கிறதையும் ஏழாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு, அதாவது கூட்டுத்தொழில், நண்பர்களோட கூட்டுத்தொழில் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறது சரி வருமா அப்படிங்கிறதையும் ஏழாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, காமத்துக்கு அதிபு இடமும் அந்த ஏழாம் இடம் தான். காமத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குமா, அந்த தாம்பத்திய சுகத்தில் நல்ல ஈடுபாடு காட்டுவாங்கிறதையும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்து சொல்லிவிடலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா திருமணம் தான். ஏழாம் இடம்னாலே திருமணம், கணவர் கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் சொல்லுவாங்க. உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க, எப்பா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா எடுத்தோடனே ஏழாம் இடத்தையும் பார்ப்பாங்க, அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பாங்க. ஏன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்கன்னா இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம், ஏழாம் இடங்கிறது திருமண ஸ்தானம், கணவர் ஸ்தானம். மெயினாக பார்த்தோம்னா ஏழாம் இட்டு அதிபதி எங்கே வேணாலும் போய் கெட்டு போயிருக்கலாம், ஆனால் ஏழாம் இட்டு அதிபதி போய் அந்த ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பத்தானத்தில் கெட்டு போயிருக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையே பல கேள்விக்குறியாகவும் பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறையாவே ஏற்படும். அதனால் ஏழாம் இட்டு அதிபதி எங்கே வேணாலும் போய் கெட்டு போயிருக்கலாம், பொதுவாக கெட்டு போயிருக்கக்கூடாது தான், ஆனால் எங்கே வேணாலும் போய் கெட்டு போயிருக்கலாம், ஆனால் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கெட்டு போய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நிறைய ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும், ரெண்டாவது திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் அந்த ஏழாம் இட்டு அதிபதி போய் இரண்டாம் இடத்துல குடும்பத்தானத்தில் கெட்டு போய் அமரக்கூடாது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த ஏழாம் இடத்துக்கு ஸ்தான பலனுக்கு என்னென்ன பொருள்படுன்னு, திருமண ஸ்தானம், கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அடிவயிர் சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனைகள், இரண்டாவது மனைவி அதை பற்றி சொல்லக்கூடிய இடமும் அதுதான், இரண்டாவது மனைவி மூலமாக வரக்கூடிய குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையும் சொல்லக்கூடிய இடமும் ஏழாம் இடம் தான். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த வீடியோ பதிவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க, இதுதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம், நான் வரேன்.